கடவுளரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி ஆராய்வதற்காக நாங்கள் நால்வரும் வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாவும், ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா அவர்களும், சைதை ராஜா அவர்களும் ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் என்னென்னங்கிறத பற்றி நம்முடைய கே எஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா வணக்கம். அதாவது ஐப்பசி மாதம் அப்படின்றது வந்து திருமணங்கள் நிறைந்த மாதம், எல்லா விதமான ஒரு ஏற்றமான மாதம், சூரிய பகவான் துலா ராசியில் போகக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம், நீச்சப்படக்கூடிய நாளாக, சூரியனுக்கு நீச்சம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தின் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா குரு பகவானும், சுக்கர பகவான் அஞ்சாவடமான சிம்மத்திலையும், கன்னியில் வந்து கேது பகவான், துலாத்தில் வந்து சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், இந்த மூன்று கிரகங்களும். அதற்கு பிறகு பார்த்தேன்னா மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக சாரங்கள் பெயர்ச்சிகள் என்னென்ன, பொதுவாகவே நாங்கள் வந்து சூரியனை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பலன்கள் சொல்கிறோம், சௌரமானம் அப்படின்ற வகையில் சொல்கிறோம். இதனால் வந்து சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதனுடைய பெயர்ச்சிகளை வைத்து என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத சொல்லவும். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனா சூரிய பகவான் 18ஆம் தேதி கார்த்தால உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதத்திலிருந்து ஐப்பசி மாதத்திற்கு, அதாவது துலாத்திற்கு சூரிய பகவானும், சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தி ஆகிறது வந்து தமிழ் 6ஆம் தேதி 23ஆம் தேதி, அதாவது 23/10/2023 அன்னைக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆனால் மகரத்திலேயே தான் இருக்கார், மகரத்திலேயே இருக்கார், வக்கர நிவர்த்தி அடைகிறார். நவம்பர் 1ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வர நீச்சப்பட்டு போகிறார் அந்த இடத்துல. நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தோம்னா புத பகவான் பெயர்ச்சியாரம், விருச்சிகத்துக்கு பெயர்ச்சியாரம். இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத பெயர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் வருது. இப்போது இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன, ஐப்பசி மாதம்னாலே கொண்டாட்டமான மாதம், எல்லா விதமான விசேஷங்களும் வரக்கூடிய மாதம். அதனால் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன கொண்டாட்டங்கள் வருது, என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இந்த மாதம் வந்தாச்சு, போன மாதம் புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு இது இறைவனுக்குரிய மாதமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படின்றது சுபகாரியங்கள் நிகழக்கூடிய மாதம். இப்போ இந்த மாதம் தொடங்கி 5ஆம் நாளே 23/10/2023 சரஸ்வதிக்கு உகந்த பூஜையும் ஆயுத பூஜையும், அதுக்கு அடுத்த நாள் 24/10/2023 விஜயதசமி. விஜயதசமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு வித்யாரம்பம் நாள். வித்யாரம்பம்னா குழந்தைகளுக்கு புது கல்வி தொடங்கக்கூடிய நாள், பிறந்த குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் ஆகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 28/10/2023 மகா விசேஷமான நாள். என்ன அப்படின்னாக்க மகாராஜா ராஜராஜ சோழனுடைய மகா சதயத்திரை விழா அப்படின்றது தொடங்கக்கூடிய நாள். அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க மகா அன்னாபிஷேகம் தொடங்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாஸ்து நாளும் அன்னைக்கு தான் இருக்குது. பொறுத்த பொருளுக்கு வாஸ்து நாளில் ஆரம்பிக்கும்பொழுது எந்த தடங்களும் தாமதமும் வராது. சரி சாமி, அதில் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னாக்க காலையில் 6:55 மத்தியானம் 8:25 வரையிலும் வாஸ்து நாள். அப்போ இந்த நாளில் தொடங்கக்கூடிய கட்டடங்கள் நல்லபடியாக இருக்குமா, சந்திரபடியாகவே இருக்கும். இதே 28/10 இன்னொரு விசேஷமும் வருது, சந்திர கிரகணம் வருது. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த சந்திர கிரகணம் நமக்கு இந்தியாவுக்கு தெரியாது, அதனால் அதை பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது தீப ஒளி திருநாள், புத்தாடை உடுத்தக்கூடிய நாள். அது வருது 12/11/2023 தீப ஒளி திருநாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 13/11/2023 இன்றைக்கி பார்த்தோம்னாக்க மகா விசேஷமான நாள். இதில் வர ஐப்பசியில் வர அமாவாசை தினம், அதை தவிர எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான கந்த சஷ்டி ஆரம்ப தினம். இதை தவிர நம்ம வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றதும் பார்த்தோம்னாக்க 13/11/2023 அப்போ எல்லாமே கூடி வர நாள். அப்போ இந்த மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். 11ஆம் நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அரிசியம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும்.
உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கும்பம் அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் வக்கரகதியில் 12 இடத்துல இருக்கார். ஏழரை சனி நடக்கிறது, 12 இடத்துல இருந்து அவர் வந்து 23/10/2023 அப்போ பார்த்தாலேயான வக்கர நிவர்த்தி ஆகிடும். அதனால் மகரத்திலே இருக்கார், வக்கர நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வீண் செலவுகள், தேவையற்ற செலவுகள். பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பிராப்தம் உண்டாகும். தொழில் விஷயமாக மிகவும் அதிகமாக சுற்ற வேண்டிய காலகட்டங்களாக இருக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களை வச்சு நம்ம பார்க்குறோம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சுபத்துவம் அடைகிறது உங்கள் ராசி. ஏன்னா சுக்கர பகவானுடைய சமசப்தம பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசி நிச்சயமாக வந்து சுபத்துவம் அடைகிறது. இதில் பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. 7-9 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதன் மூலியமாக உங்களுக்கு வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மேற்படிப்பிற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது மாஸ்டர் டிகிரிஸ், ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரியான பிகர் யூனிவர்சிட்டிஸில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எம்பிஏ, ஐஏஎம் அந்த மாதிரியான ஒரு, அதாவது எம்பிஏ அந்த மாதிரியான ஒரு பெரிய படிப்புகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய, அதுவும் வந்து இந்த வெளிநாட்டில் போய் சட்டம் வகைகள் படிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியிலேருந்து கால் லெட்டர்ஸ் டெஃபினட்டாக இந்த மாதம் வந்தே தீரும். ஏன்னா 7-9 பரிவர்த்தனை இருக்குது. 9 இடத்துல 9 அதிபதி ஆட்சியாரர், 8 அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும், 5 அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் சேர்ந்திருக்கா. 1-5-9 ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறது. 1 அதிபதினு ராசியின் அதிபதி 12 இடத்துல இருந்தாலும் உங்களுடைய சனி பகவானுடைய வீட்டிலே இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கர பகவானுடைய பார்வையில் வேறு இருக்கா, கேட்கவே வேண்டாம். பணம் கொழிக்கும் மாதமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். எந்த ஒரு யோசனையும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொண்டு போய் கொடுக்கும். 3 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் 2 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பேச்சில் படபடப்பு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு இடத்திலையும் வெட்டி பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த மாதம் வந்து செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் எந்தெந்த பலன்களை கொடுக்க போகிற அப்படின்றத பற்றி நம்ம சைதை ராஜா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா சொன்னீங்க. இப்போ இந்த கும்பராசி பொறுத்தவரையிலையும் இந்த மாத கிரகங்கள், இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 4-9 உடைய சுக்கர பகவான் 7 இடத்துல 15 குரு பார்வையில் இருக்கார். அப்போது 4 இடம் என்பது ரொம்ப புனிதமாகிறது. 4 இடம் என்பது உதாரணமாக 2-வீலர் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, இப்போ திடீர்னு 4-வீலர் வாங்க, கார் வாங்கக்கூடிய அமைப்பு வரலாம். வீட்டை வந்து அலங்காரம் பண்ணலாம், வீடு கட்டலாம், வீடு பெயிண்ட் பண்ணலாம், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளாக தள்ளிட்டு வந்த திருமணம் பேச்சுவார்த்தை சட்டுப்பட்டு முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இதையும் தாண்டி பார்க்கும்பொழுது உங்களுக்கு 8 இடம் அப்படின்னும்பொழுது 8 கேது இருக்கார், இருக்கிற இடத்த சுருக்குவார். அப்போது 8 இடம் அப்படின்னா இந்த மறைமுகமான ஒரு வேலைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த சில பிரச்சனையான ஒரு தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள், அதாவது வழக்கறிஞர்கள், டாக்டர்கள், இப்போ காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இந்த நர்ஸு, இது மாதிரி கொஞ்சம் பிரச்சனையான வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா போகும். மற்றபடி பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இந்த பொறுத்தவரையிலையும் 9 இடம் மிக சிறப்பாகிறது. ராஜகிரகங்கள் ஒத்தருக்கு ஒத்தர் பரிவர்த்தனை, பார்வை பரிவர்த்தனை இருக்கிறதால 9 இடம் சிறப்பு. அப்போது 7 9 இல்லை, நான் 8 தான் போகிறார் 15 பிறகு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த சினிமா மற்றும் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. மற்றபடி 9 இடம்
சூரியனே அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போ அது வந்து குரு பார்க்கு குரு பார்க்கல அப்படின்னு சொன்னால் காரகம் பாவநாசின்னு சொல்லணும். இருந்த போதிலும் குரு பார்வை ஒரு ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நிலை. தந்தையினுடைய சமூகத்தில் அவருக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. அரசு ஊழியர்கள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், மற்றபடி அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது என்று சொல்லலாம். ராகுவை வச்சு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால கொஞ்சம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பணவரவு சிறப்பாக இருந்த போதிலும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கிறதால அது குரு பார்வையில் இருக்கிறதாலே ஒன்றும் சிறப்பான ஒரு நிலை தான். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவது மாபெரும் சிறப்பாக இருக்கிறது. மற்றபடி இன்னும் விளக்கத்தை தர எங்கள் ஐயா இருக்கிறார். ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த கிரக நிலவரங்களில் பார்க்குற போது சுக்கிரன் வந்து இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நற்பலனையும், எட்டாம் இடத்துக்கு வர்றபோது தீய பலன்களையும் தர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பார்ட்னர்ஷிப் வகையறால் இந்த அதாவது இங்கிலீஷ் தேதிக்கு வந்து 2/11 அன்னைக்கு வந்து மாறுறார். 2/11/2023 அன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் பார்ட்னராக இருக்கிறவங்களோட இருக்கிற விவகாரங்களை அதுக்கு முன்னாடியே முடிச்சுக்கிறது சாரி நல்லதாக இருக்கும். ஆக இதனுடைய விவரங்களை நம்முடைய ஹரிகர சர்மா ஐயா அவர்கள் விவரமாக சொல்லுவாங்க. ஐயா நல்லா எல்லாமே தெளிவாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு கும்பராசி ராசியாதிபதி ராசிக்கு 12 இருக்கார். அவரே ராசிக்கு அதிபதியாக இருக்கார். வரவுக்கு தக்க செலவு, செலவுக்கு தக்க வரவு உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகம் அப்படின்றது சுக்கிரன். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிரன் சொல்கிறது கலஸ்திர ஸ்தானத்துக்கு உண்டானதாக சொல்லுவோம். இதுவரை திருமணங்கள் தடையும் தாமதங்களும் ஏற்பட்டுருக்கவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் கைகூட வாய்ப்புகள் உண்டாகும். அது தவிர சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த ஐப்பசி மாதத்தில் பெரிய விசேஷம் என்னென்ன அப்படின்னாக்க 5, 7, 8, 9, 10 தொடர்பு வருது. இதுக்கு பேர் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது பூர்வ புண்ணியம் வலுப்பெறது, தர்ம கர்மாதிபதி யோகம் பெறுறது. அப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, தான் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறதுக்கு மூலியமாக லாபம் கிடைக்கிறது, 11 இடம் தொடர்பு வர்றது, இதெல்லாம் வருது. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மிக சிறப்பான காலகட்டங்களா அப்படின்னாக்க சிறப்பான காலகட்டங்களே. ஆனால் இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, ரெண்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார். வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப அபரிமிதமான தன்னம்பிக்கை வந்து வார்த்தைகள் தடித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சும்மா போகிறவனை போய் போட்டி இழுத்து அவன்கிட்ட தேவையற்ற சங்கடங்களை வாய்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக இருந்துட்டாக்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். இதை தவிர இந்த காலகட்டங்களில் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம நாட்கள். சந்திராசிரம நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வர்றது அப்படின்றது 9/11/2023 மற்றும் 10/11/2023. இதை தவிர 11/11/2023 உங்களுக்கு சந்திராசிரம தினங்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் எந்த விதமான புதிய முயற்சியோ எந்த விதமான நெடுந்தூர பயணமோ செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. சாமி, நான் முன்னாடியே டிக் பண்ணிட்டேன், எனக்கு சந்திராசிரம தெரியாதனால டிக்கெட் புக் பண்ணிட்டேன், என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகிடுமா? விலகிடும். அடுத்தது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிரச்சனைக்குரிய காலகட்டங்களாக இருந்தால் அவங்க என்ன தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்தை வணங்கினா இருக்கிற பிரச்சனைகளை இந்த ஐப்பசி மாதத்தில் சமாளிக்கலாம் அப்படின்றத நம்மளோட செய்தி ராஜா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா சொன்னீங்க. அதாவது இந்த கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார். இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது, சனி பார்வையில் இருக்கிறது வேறு. அதனால் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை வருன்றதுக்காக இந்த ராகுக்கு பிரீத்தி பண்ணுங்கள், ராகுக்கு துர்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை,
அம்மன் அபிஷேகம் அபிஷேகத்துக்கு உண்டாக எதாவது வாங்கி கொடுங்க. அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கார். ஸோ அந்த கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கிறதால செலவினங்கள் வரும். ரெண்டாவது ஏழரை சனியாகவும் இருக்கிறதால சனிக்கு பிரீத்தி, அதாவது சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தலைக்கு வருது தலைப்பாயோடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. இனி மேற்படி ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவோம். ஐயா, அதாவது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேனா, ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு அதீத பயம் இருக்கும், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுக்கர பகவான் சமசப்தமத்திலிருந்து பார்க்கக்கூடிய நாட்களான ஒரு 15 நாள் 16 நாள் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி உண்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பட்டு போகிறதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணியம், அது தவிர பித்ருக்களினுடைய ஸ்தானம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தேவையற்ற வார்த்தைகள் சொல்லி, தேவையற்ற செலவுகளை செய்து பணவரவுகள் நிச்சயமாக மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகள் அசுப செலவுகளாக இருக்கும். சுக்கர பகவான் இருக்கும் வரையில் நண்பர்களுக்கென்று தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எதிர்பாலினத்தவர்களுக்கும் தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் 1ஆம் தேதி 1-11 மேலே வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து சில சறுக்கல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி உண்டு. இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 10-12 சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் இருக்குமே தவிர அதற்குண்டான லாபம் கிடைக்கக்கூடியது மிகவும் கம்மியாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சுமாரான மாதமாகவே இந்த மாதம் இருக்கு அப்படின்றத இந்த ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11ஆம் நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.